ஒரு கிராமத்தில் வயதான போர் வீரரும் ஜென் ஆசிரியருமான ஒருவர் வசித்து வந்தார். முதுமையை அடைந்திருந்தாலும் சண்டையில் யாரையும் எளிதில் வெல்லும் ஆற்றலை பெற்றிருந்தார். அவருடைய பொறுமையும் பெருமையும் சுற்று வட்டாரங்களில் இருந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் பரவியிருந்தது. பல மாணவர்கள் அவரிடம் சேர்ந்து போர் பயிற்சிகளை கற்று வந்தனர். ஒருநாள் வாலிப வயதுடைய போர் வீரன் ஒருவன் அந்த கிராமத்திற்கு வந்தான். அவன் அந்த முதிய வயதினரான ஆசிரியரை எப்படியும் வலுச்சண்டைக்கு அழைத்து அவரை முதன்முதலாக வென்றவன் என்ற பட்டத்தினை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த ஊருக்கு வந்திருந்தான். அவனுக்கு எதிரியிடம் இருக்கும் குறைபாட்டினை எளிதில் அறிந்து கொள்ளும் திறமையும் இடியை போன்ற வேகத்துடன் மின்னலென கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து தாக்கும் ஆற்றலையும் பெற்றிருந்தான். கருணையே இல்லாத அவன் எதிரியினை வெகுநேரம் உற்று நோக்குவான். எதிரி முதல் அடியை எடுத்து வைத்ததும் எதிரியினுடைய சண்டை திறனில் உள்ள குறைபாட்டினை அறிந்து உடனடியாக தன்னுடைய ஆற்றலையெல்லாம் ஒருமுகப்படுத்தி எதிரியை தாக்கி கொல்லும் ஆற்றலை பெற்றிருந்தான். இதுவரை இந்த வாலிபனிடம் சண்டையிட்டு உயிர் தப்பி பிழைத்தது யாரும் இல்லை. தன்னுடைய மாணவர்கள் பலரும் இந்த கெட்ட நோக்குடைய வாலிப போர் வீரனை பற்றி சொல்லி தடுத்த போதும் முதிய சென்னாசிரியர் மிகவும் மகிழ்ச்சியுடன் இளைஞன் விட்ட சவாலான சண்டைக்கு ஒத்துக்கொண்டார். இருவரும் போர் செய்யும் இடத்திற்கு சென்றனர். ஊர் மக்களும் மாணவர்களும் சண்டையினை பார்ப்பதற்காக சுற்றி நின்று கொண்டிருந்தனர். சண்டை ஆரம்பித்த உடனேயே வாலிப போர் வீரன் ஆசிரியரை ஜப்பானிய மொழியிலிருந்த இழிவான வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி திட்ட ஆரம்பித்தான். கீழே இருந்த குப்பைகளை அள்ளி ஆசிரியர் மேல் வீசினான். அவருடைய முகத்தில் படுமாறு காரி உமிழ்ந்தான். ஒரு மனிதனை எதை எதையெல்லாம் செய்தால் அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை விதமான செயல்களையும் செய்தான். வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கோபமூட்டும்படி பேசி சாபமிட்டான். இப்படியாக ஒரு மணி நேரத்திற்கும் மேல் சென்றிருக்கும். ஆனால் சென்னாசிரியர் எந்த விதமான உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். கடைசியில் வார்த்தைகள் கிடைக்காமல் இளைஞன் சோர்வடைந்து தன்னுடைய திட்டம் பலிக்காததைக் கண்டு முதியவரை வெல்வது கடினம் என்று நினைத்து அவமானத்துடன் அந்த இடத்தினை விட்டு சென்று விட்டான். முதிய ஆசிரியர் இளைஞனின் எல்லாவிதமான அவமான செயலுக்கும் கோபமே படாமலும் பதிலே தராமலும் சண்டையிடாமலும் அமைதியாக நின்று கொண்டிருந்ததை பார்த்த மாணவர்கள் ஆசிரியரை சூழ்ந்து கொண்டு கும்பலாக ஒரே நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட அவமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக நிற்க முடிந்தது? எதனால் அந்த கேடு கேட்ட இளைஞன் சண்டையிடாமலேயே இங்கிருந்து ஓடிவிட்டான்? அதற்கு அந்த முதிய ஆசிரியர் கூறுகிறார், யாரோ ஒரு விருந்தினர் உன்னை பார்க்க வருகிறார். வருகிறவர் உனக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக தருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீ அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அன்பளிப்பு யாரை சேரும் என்று கேட்டார் சென் ஆசிரியர். அனைவரும் ஒரே குரலில் வந்த விருந்தினரையே சேரும் என்று கூறினர். படகை சுற்றி தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் படகிற்குள் புகுந்தால்தான் அதை மூழ்கடிக்க முடியும். அதுபோலத்தான் நம் மனமும். நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோம், எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற முடிவு நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கதை நிறைவடைந்தது. இதுபோல் மேலும் பல கதைகளை கேட்க அணுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.